அனைவருக்கும் வணக்கம். நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் பணிமனைகள் மொத்தம் 7 பணிமனைகள் உள்ளன. இந்த பணிமனைகளில் எப்படி இந்த பேருந்துகளை இயக்குகிறார்கள், எப்படி கண்காணிக்கிறார்கள், எப்படி அதை மெயின்டைன் செய்கிறார்கள் என்பது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. என்னுடன் டிஎம்டிஎன்எஸ்டிசி அவர்கள் மற்ற பிரான்ச் மேனேஜர்கள் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டிப்போலையும் பேருந்துகள் எத்தனை மணிக்கு வந்து டிபார்ட் ஆகுது, எத்தனை மணிக்கு வந்து இன் ஆகுது, திரும்ப வருது அப்படிங்கிறத குறித்து கொண்டிருக்கிறார்கள். அதன்படி நம்ம அது வந்து நம்ம பேருந்துகள் நேரம் வந்து சரியான நேரத்தில் செல்கிறதா இல்லையா அப்படிங்கிறது கண்காணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பேருந்துகளுக்கு நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களுக்கு பயோமெட்ரிக் முறையில் அட்டண்டன்ஸ் இங்கு வந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் அதே போல் நமது வெஹிக்கிளுக்கு டீசல் போடுறது அதுவும் வந்து இங்கே கண்காணிக்கப்படுகிறது. மைலேஜ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வாரமும் அந்த பேருந்தில் வந்து ஒவ்வொரு நாளுமே அந்த பேருந்தில் அந்த ஓட்டுநர் வந்து என்னென்ன குறைகள் இருக்கின்றன, அது எப்படி உடனடியாக நிறுத்தி செய்ய வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இன் அ வீக், அதே மாதிரி ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸ் வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸ்க்காக கிட்டத்தட்ட 30 மெக்கானிக்கல் இங்கே இந்த பணிமனையில் இருக்காங்க. ஒவ்வொரு பணிமனையிலுமே இந்த மெக்கானிக்கல் இருக்காங்க. ஸோ தட் ரெகுலர் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல் இப்போ மழைக்காலம் வரை இருக்கின்றது. மழைக்காலத்தில் நிறைய சிரமங்கள் வந்து பொதுமக்களுக்கு ஏற்படுகிறது. அங்கங்கே வந்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்லாம் வருது. இந்த பேருந்துகள் மேற்கூரை வந்து லீக்கி ரூஃபாக இருக்குது, அதே போல் வந்து பேருந்தில் படிகள் சரியில்லை அப்படின்னு. ஸோ அதையும் அட்டன் பண்ணுறதுக்கு டிஎம் வந்து சரியான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. முன்னாடிலாம் பேருந்துகளில் மேற்கூரைக்கு மேலே லெகேஜ் வைக்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். அது வந்து இந்த நட் அண்ட் ஸ்க்ரூ போட்டு அந்த கம்பிகள் வர்றதுனால அதன் மூலமாக துவாரத்தின் மூலமாக லீக்கி ரூஃப் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, மேற்கூரை ஒழுக வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது வரும் பேருந்துகள் அனைத்திலும் அந்த லெகேஜ் போடுற ப்ரொவிஷன்ஸ், மேலே இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறதில்லை. ஏன்னா வந்து பின்னாட்களில் அந்த கரோஷன் மூலமாக வந்து லீக்கி ரூஃப் ஆயிரும்னு. அதற்கு பதிலாக பேருந்தின் பின்பகுதியிலேயே வந்து லெகேஜ் ஸ்பேஸ் எனஃப் லெகேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அதே போல் கீழ்ப்பகுதியிலும் வந்து ஆம்னி பேருந்துகள் இருக்க போல் அனைத்து பேருந்துகளிலும் லெகேஜ் ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதே போல் ஒவ்வொரு பேருந்துலேயும் வந்து அந்த எமர்ஜென்சி டோர் ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்கோம். இந்த மழைக்காலத்துக்காக முழு முனைப்போடு எல்லா பேருந்து பனிமலைகளிலும் இந்த பேருந்து மேற்கூரைகள் ஒழுங்காமல் இருப்பதற்கும், அதே போல் படிக்கட்டுகள் வந்து தரமானதாக இருப்பதற்கும், அதே போல் கிளச் பிளேட் மற்றும் அதர் இந்த உபகரணங்கள், கிரீஸ் பேக்கிங் ஃபார் வீல்ஸ், இதெல்லாம் வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ தட் வந்து பொதுமக்களுக்கு பேருந்தில் ஏறும் பயணிகளுக்கு எந்த விதமான சிரமங்களும் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக டிஎன்எஸ்டிசி வந்து எனக்கு ஏற்பாடு நடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நமது மாவட்டத்தில் இப்போ கந்த சஷ்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 25ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரைக்கும் அது நடைபெறும். 30ஆம் தேதி சூரசம்ஹாரம் இருப்பதனால் கிட்டத்தட்ட வந்து 7 லட்சத்திற்கும் மேலாம 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வருகிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேருந்து வசதிகளை பொறுத்தவரை திருச்செந்தூர் நகர்பகுதிக்கு அருகாமலேயே 3 டெம்பரரி பேருந்து நிலையங்கள் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்று வந்து அந்த நம்ம கன்னியாகுமரி ரூட்டு, 2வது திருநெல்வேலி ரூட், 3வது தூத்துக்குடி ரூட். இந்த டெம்பரரி பேருந்து நிலையம் அனைத்திலும் வந்து முனிசிபாலிட்டி மூலமாக உடனுக்குடன் கிளீன் செய்வதற்கும், அதே போல் பேருந்தில் பயணிகள் ஏறுவதற்கு சிரமப்படாமல் ஏறுவதற்காக கியூ ஃபார்மேஷனும் வந்து செஞ்சுருக்கோம். பேருந்துகளின் எண்ணிக்கை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட வந்து 410 டிபார்ச்சர் தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை 410 டிபார்ச்சர் இல்லாமல் கூடுதலாக அதையும் தாண்டி 170 டிபார்ச்சர்கள் நம்ம வந்து அதிகப்படுத்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 580 பேருந்துகள் நம்ம வந்து இந்த 580 டிபார்ச்சர்கள் நம்ம வந்து ஏற்பாடு செய்திருக்கோம். கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் போன்ற மாவட்டங்களிலிருந்து பேருந்துகளை கூடுதலாக நம்ம வந்து இயக்க அறிவித்திருக்கோம். அதுக்கும் வந்து டிஎம் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இங்கே ஓடுவது. நாளைக்கு நம்ம சூரசம்ஹாரம்ங்கிறதுனால நாளைக்கு பக்தர்கள் காலையில் மூலமே வர ஆரம்பிப்பார்கள். சூரசம்ஹாரம் முடிந்து உடனே 6 மணி 7 மணிக்கு முடிந்த உடனே நிறைய டிபார்ச்சர் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை மற்றும் கன்னியாகுமரி மார்க்கமாக பல பேருந்துகளை இயக்குவதற்கு நம்ம வந்து தயார் நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அந்த சிறப்பு பேருந்துகள்ங்கிறது ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து 410 டிபார்ச்சர் தான் இருக்கும். இந்த 410 டிபார்ச்சர் தாண்டி 170 பேருந்துகள் நம்ம வந்து இயக்கிட்டுருக்கோம். இது எந்த வருடம் இல்லாத அளவுக்கு நமக்கு இந்த வருடம் வந்து அதிகப்படியாக கிட்டத்தட்ட 580 டிபார்ச்சர்கள்னு நம்ம சொல்கிறோம். 580 புறப்பாடுகள் இருக்கும் சூரசம் முடிஞ்சோன அனைத்து தடங்களுக்கும். ஏதாவது சிரமம் வந்தாலும் உடனடியாக அதை வந்து நிவர்த்தி செய்வதற்கும் டிஎம் வந்து இந்த டெம்பரரி பஸ்ஸஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.